வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் 18 மாநிலங்களிலே டெல்லி உட்பட 18 மாநிலங்களிலே இந்த கொரோனா பரவலானது சற்று குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இது அதிகரித்திருக்கிறது. அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்திலே கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக மதுரை மாவட்டத்திலே தற்போது அதிகப்படியாக இதுவரைக்கும் 41,000 அதிகமான பேர் இந்த கொரோனா பரவலினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே உயிர் பலி எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. சுமார் 600 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த ஒரே வாரத்திலே 7,500 பேருக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 60 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மயானங்களிலே சடலங்களை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ இடமில்லாதபடிக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இந்த உயிர் பலி எண்ணிக்கை குறைக்கப்பட கர்த்தர் தாமே மனமிறங்கி இந்த மதுரை மாவட்டத்திற்கு ஒரு மீட்பை கர்த்தர் கட்டளையிட அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இன்றைக்கு இப்பொழுது நாம் திறப்பிலே மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டு நீங்கள் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசத்திலே சுமார் 18 மாநிலங்களிலே இந்த கொரோனா பரவல் குறைந்து வருவதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே நேரத்திலே இன்னும் 16 மாநிலங்களிலே இது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தமிழகத்திலே ஆண்டவரே, அதிலும் மதுரை மாவட்டத்திலே தற்போது அதிகப்படியான பாதிப்பு காணப்படுகிறது. அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சுமார் 41,000 அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 600 பேருக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சுவாமி. நீர் மனம் இறங்கி ஆண்டவர் இப்பொழுது இந்த கொரோனா பரவல் நிமித்தமாக அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே உம்முடைய தழுமுள்ள கரத்தினால் ஆண்டவரே நீங்க சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த ஒரே வாரத்தில் ஆண்டவரே சுமார் 60 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவேளை இதிலே போடப்பட்டிருக்கிற செய்தியை காட்டிலும் அதிகப்படியான பேர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நீர் மனம் இறங்கி ஆண்டவர் இந்த மதுரை பட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த உயிர் பலி இந்த அழிவினை குறைத்து ஆண்டவரே நீங்க இந்த மாவட்டத்திலே பாதிப்பை குறைத்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம். நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து மதுரை மாவட்டத்திற்காக ஜெபியுங்கள். அதிகரித்து கொண்டிருக்கிற கொரோனா பரவல் மற்ற மாநிலங்களிலும் தடுத்து நிறுத்தப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.